எவனும் சிரிச்சு பார்க்கலே எனக்கு தெரிஞ்ச வரையிலே எவனும் சிரிச்சு பார்க்கலே கண்ணில ஈரமும் நெஞ்சில பாரமும் யாருக்கில்லே உலகிலே அது வெளியிலே தான் தெரியலே வெளியிலே தான் தெரியலே மனுஷங்க என்று ரெண்டு பேரை நான் கண்டுபிடிச்சேன் ஆஹா கண்டுபிடிச்சே ரெண்டு பேரை நான் கண்டுபிடிச்சேன் அந்த ரெண்டு பேர் யாருன்னு இப்ப உங்களுக்கெல்லாம் சொல்ல நினைச்சேன் உங்களுக்கெல்லாம் சொல்ல நினைச்சேன் பொருந்திராதவே போய் சேர்ந்தவே ரெண்டு பேரும் தான் எனக்கு தெரிஞ்ச வரையிலே எவனும் சிரிச்சு பார்க்கலே கண்ணில ஈரமும் நெஞ்சில பாரமும் யாருக்கில்லே உலகிலே அது வெளியிலே தான் தெரியலே வெளியிலே தான் தெரியலே கேட்டது எல்லாம் கையில கிழச்சா கடவுளை யார் இங்கு நினைச்சிடுவான் கேட்டது எல்லாம் கையில கிடைச்சா கடவுளை யார் இங்கு நினைச்சிடுவான் கடல் நீர் எல்லாம் குடிநீரானா காவிரியே மதிச்சிடுவான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சதும் இல்லே போட்டது எல்லாம் முளைச்சதும் இல்லே காய்ச்ச மரத்தில் கல்லை எரிஞ்சு காய் விழுதா பாரேண்டா காய் விழுதா பாரேண்டா காய் விழுந்தாலும் கல் விழுந்தாலும் கவலை என்ன போயேண்டா வந்த வரையிலே வரவில் வையடா போனதாவுமே செலவில் வையடா எனக்கு தெரிஞ்ச வரையிலே எவனும் சிரிச்சு பார்க்கலே கண்ணில ஈரமும் நெஞ்சில பாரமும் யாருக்கில்லே உலகிலே அது வெளியிலே தான் தெரியலே வெளியிலே தான் தெரியலே கையில மட்டும் இருந்தா கீழே போட்டுடலாம் நெஞ்சில இருந்துகிட்டு சித்திரவதை பண்றாளே என்ன சொல்றீங்க கனவை இருக்கும் போது தன் காதலனை தெரிஞ்சவ மாதிரி காட்டிக்க வேணாம் கனவை இல்லாத போது அவனை சந்திக்கிறாளே அந்த சமயத்திலாவது தன் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடந்து போச்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு அவ சொல்லியிருந்தா அவனுக்கு எவ்வளவு ஆறுதலா இருந்திருக்கும் ரொம்ப அவசரப்படுறீங்க நான் பாதி கறியத்தானே சொன்னேன் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் படத்தை பார்ப்போம் அப்புறம் அவளை விமர்சனம் பண்ணுங்க வாங்க கஸ்தூரி என் பேர் லலிதா லலிதாவா பேரை மாத்திக்கிட்ட மாதிரி உன் உருவத்தையே மாத்திக்கிட்டு இருந்தீனா நான் நிம்மதியா இருந்திருப்பேன் என்ன மரியாதை குறைவா பேசுறீங்க மரியாதை மாஜி காதலிக்கு அது வேறையா வாட் இஸ் மீன் ஓஹோ இங்கிலீஷ் வேற கத்துக்கிட்டு இருக்கியா என்ன பொறுத்த வரைக்கும் ஏபிசிடிக்கு அப்புறம் தான் அகரம் முதல எழுத்தலாம் நான் படிச்சதே கான்வென்ட்ல அந்தஸ்துன்னு வந்த உடனே எல்லாருமே சொல்றதுதான் இது உண்மை சொல்லு கல் உடைக்கிற இடத்துல நீ கடல் வைக்கல என்னது தலையில கூட வச்சுட்டு வீதி வீதி அலையில என்ன உளர்ற தண்ணி பைப்புக்குள்ள என்னோட கொஞ்சம் விளையாடல எனக்கு வர அர்த்தத்துக்கு என்ன
அர்த்தம் இருக்கு குழப்பம் தீர்றதுக்கு தான் அவர் காதலிச்சது உன்ன மாதிரியே இருக்கிற வேற ஒரு பொண்ணு லலிதா அவர் உன்னை பார்த்து நீ கடலை வித்தவ பொம்மை வித்தவ தண்ணி பைப்புக்குள்ள கொஞ்சம் விளையாடுன்னு சொன்னப்பவே நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருந்தீனா நீயே அந்த ஆல்பத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருப்ப ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு பெண் குழந்தைங்க போட்டோ தான் இருக்கு அது வேற யாரும் இல்ல நானும் என் தங்கச்சியும் தான் நாங்க ரெண்டு குழந்தைங்க 4 வயசுல அவ காணாம போயிட்டா எவ்வளவோ தேடியும் அவ கிடைக்கவே இல்ல நிச்சயமா சொல்றேன் நீங்க காதலிச்சது இவளோட தங்கச்சி தான் அப்படி தாங்க இருக்கணும் மேடம் தயவு செஞ்சு என்ன என் தங்கச்சி உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சதே எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நான் உடனே அவளை பாக்கணுமே நானும் அவளை தங்க தேடிட்டு இருக்கேன் இப்படி காணாம போறதுதான் அவளோட ஜாதக விசேஷம் போல இருக்கு நீ அண்ணன் இல்லையா இல்ல நான் அண்ணன் இல்ல நீ 4 வயசு குழந்தையா இருக்கும் போது உன் கழுத்துல இருந்த 3 பவுன் செயினுக்காக உன்னை தூக்கிட்டு வந்து நீ மட்டும் அவளையா எரிஞ்சிருந்தா உன் கழுத்தை நெரிஞ்சு கிணத்துல போட்டிருப்பேன் செயின எடுத்துக்கிட்டு சின்ன வயசுல இருந்து உன்னை இந்த தோல்ல போட்டு வளர்த்தினேன் ஏன் தெரியுமா சொல்லு சும்மா சொல்லு நீ அழகான பொண்ணு பொன் முட்டை இருந்த வார்த்தைன்னு எனக்கு தெரியாத அப்பா அப்பா அம்மா மா பா மம்மி டாடி என்னடி அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஏய் ஓய் பத்தவங்க தர்ற வயசா இது வயசுக்கு வந்த பொண்ணு தர்மபத்னி அவன் இருக்கணும்னா புருஷனை தான் தேடணும் அந்த ஆள் கிட்ட இருந்து என்ன பிரிச்சிட்டிய அந்த பலங்கார பயல பத்தியா சொல்றேன் நீ ஏன் கூவத்துல புளிய பாக்குற நான் எதுக்கு இருக்கேன் உன்னை கோபுரத்துல வைக்கிறேன் கோவில் கோபுரம் இல்ல மாடி வீட்டுல வைக்கிறேன் உனக்கு கொஞ்சம் விளக்கு ஏற்றி வைக்கிறேன் மேல ஃபேன் சுத்தும் கீழே கொஞ்சம் விளக்கு ஏறியும் இது இது விட என்ன வேணும் உனக்கு எனக்கு ஒண்ணு வேண்டாம் ஒண்ணுமே வேண்டாம் கொண்டு போட்டு வாங்கிட்டேனே வாங்கிட்டேனே கைய நீட்டி வாங்கிட்டேனே உன்னை உயிரோட முழுசா ஒப்படைக்கிறதா சொல்லி கைய நீட்டி வாங்கிட்டேனே அட்வான்ஸ் 5000 ரூபாய் பாவி பாவிதான் என்ன என்ன செய்ய சொல்ற ஆமா மீதி பணம் 20000 ரூபாய் என் கைக்கு வர வரைக்கும் உன்னை பத்திரமா பாத்துக்கணுமே என்ன செய்யலாம் வெக்கம் இல்லாம இத வெளியே வேற சொல்றியே நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா சரியான கேள்வி இப்படி உனக்கு ஒரு சந்தேகம் வந்தது நியாயம்தான் நாம பல வருஷமா ஒரே இடத்துல தங்கி இருக்கோம் நீ என் தங்கச்சியும் இல்ல அப்படி இருந்தும் நான் உன் மேல கைய வைக்கல அதனால நான் ஆம்பளையாங்கிற சந்தேகம் உனக்கு வந்தது நியாயம்தான் நான் வளர்த்த பொண்ணுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வரலாமா நான் ஆம்பளதாங்கிறத இப்ப நிரூபிக்க போறேன் ஐயோ வேண்டாம் என்ன ஒண்ணு செஞ்சிடாத தப்புதான் தப்புதான் இத பாரு நீ நல்லவனோ கெட்டவனோ எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உன் அண்ணன் தான் கூப்பிட்டு இருக்க அது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் உனக்கு பணம் கொடுத்தவனுக்கே இந்த பலி கொடுத்துரு பலி கொடுத்துரு நீ நாவளத்த பொண்ணு டேய் தன் போல் இனிமே உனக்கு 3 வேளையும் டின்